பனிவிழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில். நான் பலவீனமெல்லாம் இல்லை, நான் வச்சதான் சட்டம், நான் எதுக்கும் அடி பண்ணிய மாட்டேன், என் இஷ்டப்படி தான் நான் நாட்டை நடத்துவேன். அரசியலமைப்பு சாசனமாவது வெங்காயமாவது எதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நான் சொல்கிறதான் அரசியலமைப்பு சாசனம். அதனால் நான் போய் பார்லிமெண்ட்டுக்குள்ளே அரசியலமைப்பு சாசனத்தை தொட்டு கும்பிடுவேன், ஆனால் 143 எம்பிஸை தூக்கி வெளியில் கடாசிட்டு பில்லெல்லாம் பாஸ் பண்ணுவேன். மோடி தான் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு சாணக்கியன் அந்த ரேஞ்சில் சொல்ல வரீங்க. சாணக்கியன்றதெல்லாம் பெரிய வார்த்தை, நான் வந்து உயர்வு நெகிழ்ச்சியெல்லாம் சொல்ல விரும்பலை. அப்பட்டமான ஜனநாயக படுகொலையை மோடி நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார்னு சொல்லி அவங்க வந்து சமாளிக்கலாம், பட் நடப்பது ஜனநாயக படுகொலை. கடந்த 5 வருஷத்தில் எப்படி இருந்தாரோ அப்படிதான் மோடி இப்பயும் இருக்க போறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மோடி திருந்திட்டாரு. கடந்த 5 வருஷத்தில் ஒரு எதிர்கட்சி வலுவா இல்லை இல்லையா, இப்போ அப்படி இருக்கு, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? ஃபேமிலி கட்சி அப்படிங்கிறதையே காங்கிரஸ் கட்டமைக்க பார்க்குதுன்னு தொடர்ந்து பாஜக தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. பிரியங்கா காந்தி இங்கே வின் பண்ணால் என்ன மாதிரியான சுச்சுவேஷன் காங்கிரஸில் இருக்கும், இல்லை ஒட்டுமொத்தமாக என்டிஏ கவர்மெண்ட் இது எப்படி பார்க்கும்? இது குடும்ப கட்சி தான்றதுல பெரிய வியாகியானங்களுக்கு இடமே இல்லை. ரெண்டாவது வந்து இன்றைக்கி ஃபேசிசமாக குடும்ப ஆட்சியான்னு வரும்போது மிகப்பெரிய ஆபத்து ஃபேசிசம் தான்றதுனால குடும்ப ஆட்சியை நீங்கள் சகித்துக் கொள்ள வேண்டிய சூழல் வரும். இந்தியன் பாலிடிக்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபேமிலி பாலிடிக்ஸ் தான், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். சார் வணக்கம். வணக்கம். மோடி 3.0 உங்களோட ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் என்ன? இவ்வளோ நாள் ஆச்சு பதவி ஏற்று, நாடாளுமன்றமும் கூட்டிடுச்சு, உங்களோட முதல் ஒப்பீனியன்? இது மோடி 2.0 எந்த விதத்திலும் மாறுபட்டதாக இருக்க போவதாக எனக்கு தெரியவில்லை. குறைந்தது அடுத்த 6 மாதத்திற்காவது 2வது ஆட்சி காலத்தில் என்ன மாதிரி தன்னுடைய ஆட்சியை அதிகாரத்தை செலுத்தினாரோ நடத்தினாரோ அதே மாதிரி தான் மோடி நடத்தப்போகிறார் ஆட்சியை என்று தான் எனக்கு படுகிறது. அந்த கண்டினியூட்டியை வந்து ஒரு என்ஷூர் பண்ணுறார். அதே அமைச்சர்கள் முக்கியமான இலாக்காக்களில், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அதே நபர், ஸ்பீக்கர் வந்து மக்களவைத் தலைவர் அதே, மக்களவை சபாநாயகர் அதே நபர், இது எல்லாத்தையும் அவர் என்ஷூர் பண்ணுறார் மோடி. எதற்காக? கடந்த முறை அவருக்கு 303 எம்பிஸ் இருந்தாங்க, 272 இருந்தால் மேஜிக் மார்க், 303 இருந்தாங்க. நிறைய முடிவுகளை அவங்க எடுத்தாங்க. ஜனநாயக படுகொலை நிகழ்த்தப்பட்டது மக்களவையில், முக்கியமான மசோதாக்கள்லாம் எதிர்கட்சிகளை தூக்கி வெளியில் போட்டுட்டு அவங்க நிறைவேற்றினாங்க. குறிப்பாக குற்றவியல் நடைமுறை சட்டங்கள்லாம் 143 எம்பிஸை வெளியில் தூக்கி போட்டுட்டு தான் நிறைவேற்றினாங்க. 160 ஆண்டுகால சட்டத்தை புதுசாக மாற்றும் பொழுது எதிர்கட்சி உறுப்பினர் 143 பேரை தூக்கி வெளியில் போட்டுட்டு நிறைவேற்றுறமே ஜனநாயக படுகொலை வேறு எதுவும் இருக்க முடியாது. அதே மோடி நிகழ்த்தினார். இந்த முறை 240 சீட்டு தான் அவருக்கு இருக்குது, 32 சீட்டு அவங்களுக்கு துண்டு விழுது. ஆனால் என்டிஏக்கு 293 இருந்தாலுமே மோடி 2.0 இருந்த மாதிரி தான் 3.0 இருக்குன்னு சொல்ல வரீங்க? அதைத்தான் சொல்ல வருகிறேன். அதான் கொஞ்சம் கேட்கணும் நீங்கள். அதாவது வந்து 2014 முதன் முறை ஆட்சிக்கு வரும்போது 282, 2019 303, சிம்பிள் மெஜாரிட்டி இஸ் 272. ஸோ 303 இருக்கும்போது 31 எம்பிஸ் அவங்களுக்கு கூட இருந்தாங்க, 31 எம்பிஸ். இந்த முறை கரெக்டாக 32 எம்பிஸ் குறைவாக இருக்காங்க. ஆனால் தான் மைனாரிட்டியாக இல்லை, தனக்கு தனி மெஜாரிட்டி இல்லை என்பது தன்னை பலவீனப்படுத்தவில்லை என்பதை அவர் ஆரம்பத்திலிருந்தே நிறுவ விரும்புகிறார். இது வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் கிடையாது, ஏன்னா இது என்டிஏ கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இருக்குது. 240 பிஜேபி, கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் சேர்ந்து 52. ஸோ என்டிஏ கவர்மெண்ட் 2014 என்டிஏ கவர்மெண்ட்டு தான், 19 என்டிஏ கவர்மெண்ட்டு தான். ஆனால் அதை அவங்க வெளியில் சொல்லாமல் பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஆணவமாக நடத்தினாங்க தனி மெஜாரிட்டி இருந்ததால். இந்த முறை என்டிஏ கவர்மெண்ட் தான் என்று ஒப்புக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் நரேந்திர மோடிக்கும் பிஜேபிக்கும் வந்திருக்கிறது. ஆகவே இது மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான், இது மைனாரிட்டி கவர்மெண்ட் கிடையாது. எது மைனாரிட்டி கவர்மெண்ட்னா, இப்போ 240 பேர் மட்டும் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி அமைச்சு இந்த ஆதரிக்கக்கூடிய 52 கட்சிகள் அமைச்சரவையில் இடம்பெறாமல் வெளியிலிருந்து ஆதரித்தால் அது மைனாரிட்டி கவர்மெண்ட். உதாரணத்துக்கு கருணாநிதி 2006-2011 தமிழ்நாட்டில் நடத்தினது மைனாரிட்டி கவர்மெண்ட். அவருக்கு 98 எம்எல்ஏ இருந்தாங்க, வெளியில் இருந்த காங்கிரஸ் 36, பாமக 18 வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்ததால் அது உண்மையான மைனாரிட்டி கவர்மெண்ட். மோடி நடத்துவது என்டிஏ கவர்மெண்ட், அது மைனாரிட்டி கவர்மெண்ட் கிடையாது. அவர் என்ன சொல்ல விரும்புகிறார், எதை நிறுவ விரும்புகிறார்னா, லுக், நான் வந்து பலவீனமாக இருக்கேன்னு யாரும் நினைக்காதீங்க. நான் வந்து 240 இருந்தாலும் 303 இருந்தாலும் எனக்கு 2-1 தான், இது என்டிஏ கவர்மெண்ட் தான், நான் வச்சது தான் சட்டம், இதுக்கு நீங்கள் எல்லோரும் ஒப்புக்கொள்ளணும், இல்லைனா நீங்கள் வந்து என்னுடைய அரசின் அணுகுமுறையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதுதான் அவர் தெரிவிக்கக்கூடிய செய்தி. அதனால தான் இப்போ நிர்மலா சீதாராமன் மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு, அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி கிடச்சிதுன்னா அவங்களுக்கு மந்திரி பதவியே இருந்திருக்காது. இப்போ அவங்கள மாற்றினா மோடி பலவீனமாயிட்டாரு மாற்றிட்டாருன்னு வாங்கிறதுக்காக தான் பிடிக்காட்டி நிர்மலா சீதாராமனை கூட வச்சுருக்காரு, இன்னும் சில பேரை கூட வச்சுருக்காரு. அவங்களுக்கு வந்து 240 தான் இருக்குது, இந்தியாவுக்கு 292 இருக்குது. நான் வந்து ஸ்பீக்கர் போஸ்ட்லாம் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி இப்போ டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து எதிர்கட்சிகள் கேட்குறாங்க, நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க, இந்த முறை டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட் யாருக்குமே மோடி கொடுக்க மாட்டார். 2019 அவருடைய 2வது ஆட்சி காலத்தில் டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட் துணை சபாநாயகர் பதவி கிடையாமல் யாருக்கும் இல்லாமல் இருந்ததோ இந்த முறையும் அப்படி தான் இருக்க போகுது.
அதனால தெளிவா இருக்காரு மோடி. சோ டெபுட்டி ஸ்பீக்கர் கொடுத்தாலும் தன்னோட கவர்மெண்ட் வீக்கா இருக்குன்னு தெரிய காமிச்சு. எக்ஸாக்ட்லி, யூ ஆர் ரைட். டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட் கொடுத்தாலும் என்னுடைய கவர்மெண்ட் வீக்கா இருக்குன்றது தெரிந்துவிடும். ஏன்னா நான் 2019 எதெல்லாம் செஞ்சனோ நான் அதெல்லாத்தையும் இப்போ செய்வேன். அதில் வந்து எதையாவது நான் இப்போ வந்து செய்யாமல் நீங்கள் சொல்கிறீங்களேன்னு கேட்டு ஆடினேன்னா நான் பலவீனமாக இருக்கன்றது வந்து தெரிஞ்சிடும். நான் பலவீனமாலாம் இல்லை, நான் வச்சதான் சட்டம், நான் எதுக்கும் அடிப்பணிய மாட்டேன். என் இஷ்டப்படி தான் நான் நாட்டை நடத்துவேன். அரசியலமைப்பு சாசனமாவது வெங்காயமாவது எதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் சொல்கிறதான் அரசியலமைப்பு சாசனம். அதனால் நான் போய் பார்லிமெண்ட்டுக்குள்ளே அரசியலமைப்பு சாசனத்தை தொட்டு கும்பிடுவேன். ஆனால் 143 எம்பிஸை தூக்கி வெளியில் கடாசிட்டு பில்லெல்லாம் பாஸ் பண்ணுவேன். துணை சபாநாயகர் பதவியை கொடுக்க மாட்டேன். ஸ்பீக்கர் போஸ்ட்டை கன்சல்ட் பண்ண மாட்டேன். முக்கியமான மசோதாக்கள் எல்லாம் எதிர்கட்சிகளை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இதையெல்லாம் வந்து நான் தெளிவாக பண்ணுவேன். சுருக்கமாக சொல்கிறதுனா, ரத்தன சுருக்கமாக சொல்கிறேன்னா, 2019 என்னுடைய 2வது ஆட்சி காலத்தில் எனக்கு மிருகபலம் இருக்கும்பொழுது நான் எப்படி இந்த நாட்டை ஆண்டேனோ அதே மாதிரி இன்று எனக்கு 32 சீட்டு துண்டு விழுந்து எனக்கு வந்து தனி மெஜாரிட்டி இல்லாமல் நான் கூட்டணி சர்க்காரை நடத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானாலும் நானாகத்தான் இருப்பேன். எனக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா யாராவது கருதுவீர்களே ஆனால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள், உங்களை பார்த்து எனக்கு பரிதாபப்படத்தான் தோன்றுகிறது என்பதுதான் மோடியின் புன்னகையின் அர்த்தம். இப்போ இந்த என்டிஏ அரசு உருவாகிறது காரணமாக இருந்த நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க அப்படி? அவங்களுக்கு வேற வழி இல்லை. பரவலான ஒரு புரிதல் என்னன்னா, சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் நம்பி தான் மோடி இருக்காருன்னு. அது எந்த அளவுக்கு உண்மையோ அதை விட அதிகமான உண்மை, மோடியை நம்பி தான் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இருக்காங்க. உதாரணத்துக்கு நிதிஷ்குமார் எடுத்திங்கன்னா, பீகார் சட்டப்பேரவையில் பாஜக எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை 78, நிதிஷ்குமாரோட எண்ணிக்கை 42. பிஜேபியோட ஆதரவு இல்லைனா ஒரு மணி நேரம் கூட, ஒரு நிமிடம் கூட அங்கே அவர் முதலமைச்சராக இருக்க முடியாது. அடுத்த செப்டம்பரில் தான் அங்கே எலெக்ஷன் வருது. இன்னும் 14 மேலே இருக்குது அங்கே ஆட்சிக்காலம். பிஜேபியை நம்பி தான் நிதிஷ் அங்கே சிஎம். மறுபடியும் வந்து பல்டிமாமா வேலையை ஆரம்பித்து நிதிஷ் வந்து பிஜேபியை கைவிட்டு ஆர்ஜேடிக்கெல்லாம் இனிமேல் போக முடியாது. அந்த மானங்கட்ட அரசியல் இனி நடக்காது. அந்த காலம் மலையேறிடுச்சு. பார்லிமெண்ட் மைய மண்டபத்தில் அரசியலில் தன்னை விட ஜூனியரான நரேந்திர மோடி காலில் விழுறாரு நிதிஷ்குமார். எந்த நிதிஷ்குமார் எமர்ஜென்சியில் ஜெயபிரகாஷ் நாராயணன் பீகாரில் நாடுதழுவிய அளவு போராட்டத்தில் இந்திரா காந்தியோட சர்வாதிகாரத்துக்கு எதிராக நடத்திய பொழுது, ஒரு இளம் கல்லூரி மாணவனாக, 19-20 இளம் மாணவனாக அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு 18 சிறையில் இருந்த நிதிஷ்குமார், அரசியலில் மோடியை விட சீனியரான நிதிஷ்குமார், இன்றைக்கு பிரதம மந்திரியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் நரேந்திர மோடி அவருடைய காலில் மைய மண்டபத்தில், நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் வெட்கங்கட்டு விழுகிறார் நிதிஷ்குமார். அதிலிருந்து அவருடைய நிர்பந்தம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ரெண்டாவது சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடுக்கு 16 எம்பிஸ் வந்து இந்த கவர்மெண்ட்டோட சர்வைவலுக்கு ரொம்ப முக்கியம், நோ டவுட். ஆனால் சந்திரபாபு நாயுடுக்கு நரேந்திர மோடி மிக மிக அதிகமாக தேவைப்படுகிறார். ஏன்னா ஆந்திர பிரதேச அரசாங்கத்தோட நிதி நிலைமை படுமோசமாக இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தோட நிதி உதவி இல்லை என்றால், ஒரு மாதம் அந்த நிதி உதவியை கட் பண்ணால் கூட, நிறுத்திட்டாங்கன்னா கூட, ஆந்திராவில் வந்து அரசு ஊழியர்களுக்கான சம்பளம், ஓய்வூதியதாரர்களுக்கான பென்ஷன் இவை எல்லாமே வந்து பாதிக்கப்படும். இந்தியாவிலேயே கடன் சுமையில் மிக அதிகமாக தள்ளாடி திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று ஆந்திர பிரதேச மாநிலம். இதை நீங்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாலே புரிஞ்சுக்கலாம். ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் பேக்கேஜ் கேட்குறார். அமராவதி நகரத்தை தலைநகராக உருவாக்குறதுக்கு சில லட்சம் கோடி அவருக்கு தேவைப்படுது. ஆகவே மோடியோட அனுகிரகம், ஆசீர்வாதம், அரவணைப்பு இது எதுவுமே இல்லைன்னா, ஒரு மாத காலம் மோடி அரசு பாராமுகமாக இருந்தால் கூட சந்திரபாபு நாயுடு கவிழ்ந்து போவார். அதுல மோர் தென் மோடி, மோடிக்கு சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் தேவைப்படுவதை விட இந்த ரெண்டு பேருக்கும், நிதிஷ்கும் நாயுடுவுக்கும் மோடி தேவைப்படுகிறார். இன்னொரு விஷயம், மோடி என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்னா, சந்திரபாபு நாயுடுவோட 16 பேர் இருக்கும்போதே அங்க இருக்கக்கூடிய ஜெகன் ரெட்டியோட 4 மக்களவை எம்பிக்களையும் ஆதரவை திரட்ட ஆரம்பிச்சிருக்காரு. வெளிப்படையாக பிஜேபி எங்கள் கேண்டிடேட் ஆதரிங்கன்னு கோரிக்கை வைக்காமலேயே மறைமுகமாக பேசியிருக்காங்க. ஜெகன் ரெட்டி வந்து 4 எம்பிஸும் நேற்று ஸ்பீக்கர் எலெக்ஷனில் ஓம் பிர்லாக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது தெலுங்கு தேசத்தை கோபத்தில் அழுத்திருக்கு. அவங்க கேட்டு நீங்கள் ஆதரவு கொடுத்தாங்களா இல்லை நீங்களா போய் கொடுத்தீங்களா, இந்த பேச்செல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே நாயுடுவை நம்பியும் தான் இல்லைன்றதை மோடி வந்து நிரூபிக்க பார்க்குறார். பவன் கல்யாணம்னா சந்திரபாபு நாயுடுக்கு எதிராக திருப்ப பார்க்கிறார். அவருடைய முதல்ல கூட்டத்தில் வந்து, நாடாளுமன்ற கூட்டத்தில் வந்து மைய மண்டபத்தில் அவங்க என்டிஏ எம்பிஸில் பவன் கல்யாணம் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளினார் மோடி. அது என்னன்றது நாயுடுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அவர் நான் தனி மெஜாரிட்டி இருந்தாலும் பவன் கல்யாணம் டெபுட்டி சிஎம்மாக ஆக்கினது ஆந்திர பிரதேசத்தில். மோடியோட சித்து விளையாட்டுகள் நாயுடுக்கு தெரியும் என்பதைத்தான் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. அப்படி பார்த்தா நாயுடுவோட 16 மேனேஜ் பண்ணுறதுக்கு 4, பவன் கல்யாணம் கிட்ட 4 நினைக்கிறேன், இவர்கிட்ட 4, ஜெகன் கிட்ட 8, 14, 8 மிச்சம் 8 தான். நிதிஷ்கும் நாயுடுவுக்கும் மோடி மிக 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 அதிகமாக தேவைப்படுகிறார். இந்த கால்குலேஷன் எல்லாம் வச்சு தான் மோடி டே 1
இந்த ஆட்சி 2019 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தானே இருக்குது. எனக்கு தனி மெஜாரிட்டி இல்லைன்றதுனால நான் திருந்திட்டேன், நாதஸ் திருந்திட்டான் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்கன்றதை தான் மோடி வந்து திரும்ப திரும்ப நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். நேற்றைக்கு மைய மண்டபத்தில் பார்லிமெண்ட்டில் ஓம் பிர்லாவை கொண்டு வந்து நிறுத்தினது, ஓம் பிர்லா எமர்ஜென்சியை பற்றி பேசி 50 வருஷமாக நடந்தது, இப்போ பேசுகிறானுங்கன்னா எவ்வளோ அருவறுப்பான அவலமான மனநிலை கொண்டவர்கள் இவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே மோடி தனி மெஜாரிட்டி இல்லாததால் பலவீனமாக இருக்கிறார் என்ற எதிர்கட்சிகளோட அந்த பிரச்சாரம், அந்த கருத்து முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று தான் நான் பார்க்கிறேன். 6 மாத காலத்திற்குள் 272 இன்னும் கம்ஃபர்டபுளாக மோடி மேனேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஏன்னா பணம் பாதாள வரைக்கும் பாயும் பிஎம் கேர்ஸ் ஃபண்டிலேருந்து அவங்கக்கிட்ட இருக்க பணம் நினச்சி கூட பார்க்க முடியாதது. அந்த 2019-24 எத்தனை அரசாங்கங்களை அவர்கள் கவிழ்த்தார்கள் என்பதை பார்த்தால் நான் சொல்வது உங்களுக்கு நன்றாக புரியும். மோடி தான் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு சாணக்கியன் அந்த ரேஞ்சில் சொல்ல வரீங்க. சாணக்கியன்றதெல்லாம் பெரிய வார்த்தை, நான் வந்து உயர்வு நெகிழ்ச்சியெல்லாம் சொல்ல விரும்பலை. அப்பட்டமான ஜனநாயக படுகொலையை மோடி நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார்னு சொல்லி அவங்க வந்து சமாளிக்கலாம், பட் நடப்பது ஜனநாயக படுகொலை. கடந்த 5 வருஷத்துல எப்படி இருந்தாரோ அப்படிதான் மோடி இப்பயும் இருக்க போறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மோடி திருந்திட்டாரு. கடந்த 5 வருஷத்துல ஒரு எதிர்கட்சி வலுவா இல்ல இல்லையா, இப்போ அப்படி இருக்கு, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? ஒரு அளவு நீங்க இம்சை கொடுக்கலாம், கட்டையா கொடுக்கலாம், செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணலாம். முழுசா மோடியை திருத்திட முடியுமான்னு டவுட். இப்ப நான் என்ன சொல்றேன், 143 MPs தூக்கி வெளியில போட்ட மாதிரி 234 MPs ஏன் ஸ்பீக்கர் தூக்கி வெளியில போடக்கூடாது? அவங்க கிட்ட 292 இருக்குது, என்ன பண்ண முடியும்? உங்களால திருத்தரவா போய் கத்துங்க. எதிர்கட்சி தலைவரே இந்த கேஸ் மாதிரி போன தடவை டெஃபமேஷன் கேஸ் மாதிரி இந்த தடவை ஏதாவது ஒரு கேஸில் பிடிச்சி உள்ளே போட்டாங்கன்னா உள்ளே போகணும்னு அவசியம் இல்லை. டிஸ்குவாலிஃபை ஆகிற மாதிரி கன்விக்ஷன் கொடுத்து கன்விக்ஷனை ஸ்டே பண்ணாலே, சஸ்பென்ஷனை சென்டென்சிங்கை ஸ்டே பண்ணாலே ஜெயிலுக்கு போக மாட்டார், ஆனால் பதவி போயிடும். நேற்றைக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் டிவிஷன் பெஞ்சில் ராகுல் காந்தி இந்திய பிரஜை கிடையாது, அவர் பிரிட்டிஷ் பிரஜை, ஆகவே அவர் தேர்தல் செல்லாது என்று தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கு நேற்று கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேல் வந்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. அந்த மனுதாரரின் வழக்கறிஞர் பேசிக்கொண்டே இருக்கும்போது அதை லைவ் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த லைவ் லாவோட ரிப்போர்ட்டரை வெளியில் போகணும்னு ஜட்ஜஸ் தூக்கி போட்டிருக்காங்க வெளியில். அப்போ என்ன நடக்குது? ஆகவே கடந்த ஆண்டு சூழ்ச்சி செய்து எப்படி ராகுலின் பதவி பறிக்கப்பட்டு அவர் வீடெல்லாம் காலி பண்ணி தூக்கி வெளியில் போட்டாங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏற்கனவே நிறைய கேஸ் ராகுல் காந்தி மேலே இருக்குது. ஜூலை 3 கூட ஒரு டெஃபமேஷன் கேஸில் அமித்ஷாவை பற்றி தவறாக பேசினார்னு போட்ட கேஸில் அப்பீராவை சொல்லியிருக்காங்க. அவரோட இப்போ எலெக்ஷனே செல்லாத ஒரு இந்தியன் சிட்டிசனே கிடையாது, பிரிட்டிஷ் சிட்டிசன்னு போட்ட பொதுநலன் வழக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்திருக்குது. என்னைக்கு ஒத்தி வச்சாங்கன்னு தெரியல. பெங்களூரில் கூட ஒரு கேஸ் இருக்குது, அது ஒரு கேஸ் இருக்குது, பட் அலகாபாத் கேஸ் டிஃப்ரெண்ட், அது பெங்களூர் கேஸ்லாம் டெஃபமேஷன் கேஸ். இதில் அவர் வந்து ஏன் அந்த லைவ் ரிப்போர்ட்டரை லைவ் லா ரிப்போர்ட்டரை தூக்கி வெளியில் போட்டாங்க ஜட்ஜஸ்ன்னு நமக்கு தெரியல. ஆகவே ராகுல் காந்திக்கு வந்து ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரானது பாஜகவுக்கு அடி வயிறை கலக்குது. பப்பு பப்புன்னு கிண்டல் பண்ணாங்க, இழிவுபடுத்தினாங்க, சைனா உளவாளினாங்க. இன்றைக்கி வந்து ராகுலை பார்த்து பிஜேபி உண்மையிலேயே நடுங்குதுன்றது தான் உண்மை, வயிறு எரியுது அவங்களுக்கு. முக்கியமான எல்லா கமிட்டிலையும் அவர் இருப்பார், சிபிஐ டைரக்டர், சிவிசி எலெக்ஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட பதவி, இது எல்லாத்தையும் சூஸ் பண்ணுற கமிட்டியில் மோடி பிரதம மந்திரி, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, இன்னொரு அரசு பிரதிநிதி இருப்பாங்க. ராகுல் வந்து எதிர்கட்சி தலைவர் பதவி வேணாம்னு சொன்ன மாதிரியும் இந்தியா கூட்டணி ஒரு மனதாக ராகுலை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொல்றது முதல்ல ஒரு தயக்கம் இருந்தது, ஆனால் ஒப்புக்கொண்டு விட்டார். இந்த முறை ஒரு இந்தியா எதிர்கட்சி தலைவர் பதவியை ஏற்றுக்கொள்வது என்பது அவருக்கே ஒரு பாதுகாப்பு. ஏன்னா அவர் ஸ்டேட் அவருக்கு வந்து அரசு வீடு கொடுக்க, பங்களா கொடுக்கப்படும், கவர்மெண்ட்டை வந்து ஒரு கேபினெட் மினிஸ்டரோட ரேங்க், நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், அமித்ஷாக்கு என்ன மரியாதை செல்வாக்கு இருக்கோ அதே அளவுக்கு வந்து அவருக்கும் எல்லா விதமான சலுகைகளையும் கொடுக்கணும். தன்னுடைய அரசல் வாழ்க்கையில் அரசலம்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு பதவியை முதல் முறையாக ராகுல் காந்தி இன்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல தொடக்கம் இருக்கிறது எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும், ஆனால் பிஜேபி திருந்தினதாக தெரியல. நேற்றுக்கு சபாநாயகர் நடந்து கொண்டது ரொம்ப கேவலமானது. 143 MPs தூக்கி வெளியில் போட்ட அந்த சர்வாதிகார மனப்பான்மை ஆணவத்திலிருந்து சபாநாயகர் கிஞ்சித்தும் மாறவில்லை என்பதைத்தான் அவருடைய நடவடிக்கை காட்டுகிறது. மோடி அரசுக்கான எதிராக போராட்டம் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் கடுமையாக தொடரும் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். சந்திரபாபு நாயுடு இருக்கட்டும், நிதிஷ்குமாராக இருக்கட்டும், சில டிமாண்ட் வச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடி சபாநாயகர் வர்றது பதவி ஏற்கத்துக்கு முன்னாடி நிறைய பார்த்துருந்தோம். சபாநாயகர் பதவி, கேபினெட் அமைச்சர்ன்னு இதை ஏன் வேணாம்னு சொல்லியிருப்பாங்க சார். எனக்கு சபாநாயகர் பதவியை மோடி விட்டு கொடுக்கறது இல்லை. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமே கிடைக்காம ஒரு விஷயம் வந்துச்சு இல்லையா, திரும்ப ஓம் பிர்லா அப்படிங்கிற ஒரு விஷயம். மோடி தெளிவாக இருக்கார், கேந்திரமான பதவிகள் எதுவும், ஹோம் மினிஸ்ட்ரி, டிஃபென்ஸ், ஃபைனான்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஸ்பீக்கர் போஸ்ட், இதெல்லாம் வந்து நான் தான், பிஜேபி தான். ஒரு கட்டத்தில் வந்து மோடி வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் நான் மைனாரிட்டி அரசை நடத்தி விட்டு போகிறேன், இல்லை என்றால் நான் பதவி விலகிறேன் என்றெல்லாம் கூட சொன்னதாக தகவல்கள் வருகின்றன.
நிதிஷுக்கும் சந்திரபாபு நாயுடுவுக்கும் மோடியை ஃபோர்ஸ் பண்ணி வாங்குற அளவுக்கு இன்றைக்கி பலம் இல்லை. ஏன்னா வெறும் 32 சீட்டு தான் துண்டு விழுது. இன்னும் ஒரு 20 சீட்டு குறைஞ்சி 10 சீட்டு குறைஞ்சிருந்ததுன்னா கூட 240 பதிலாக பிஜேபி 230 சீட் வாங்கி 10 சீட்டு காங்கிரஸுக்கு போயிருந்தனா கூட இன்றைக்கி மோடியால் இவ்வளோ வானவமாக நடந்து கொள்ள முடியாது. அப்போ இறங்கி வந்திருப்பார். பட் இந்த 32 அவரால் மேனேஜ் பண்ணக்கூடிய நம்பர். 32 மூணு கட்சியை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. நிதிஷோட 12, நாயுடுவோட 16, 28, சிராக் பாஸ்வானோட 5, 33. மகாராஷ்டிராவில் இன்னும் பாஜக உள்ளே வந்து பிரச்சனை இல்லை, அது அடுத்த சப்ஜெக்ட். இந்த பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 240 பிளஸ் 3 273 272 தான் மெஜாரிட்டி. மிச்சம் இருக்கிறது 19 தான். அது ஈஸியாக அவங்களுக்கு கையில் இருக்குது. அதுவே நம்பர்ஸ் வைஸ் அவங்க வந்து மற்ற கொலிஷன் கவர்மெண்ட்ஸ், மன்மோகன் சிங் கவர்மெண்ட், வாஜ்பாய் கவர்மெண்ட் இருந்த மாதிரியான அக்யூட் நெருக்கடியில் மோடி இல்லை நம்பர்ஸ் வைஸ். நான் திரும்பவும் சொல்கிறேன். ரெண்டாவது வந்து குவாலிட்டேட்டிவ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் கொலிஷன் பார்ட்னர்ஸ் இருக்குது. இப்போ மன்மோகன் சிங் பீரியட்லையோ, வாஜ்பாய் பீரியட்லையோ, நரசிம்மராவ் பீரியட்லையோ வெளியிலேருந்து ஆதரிக்கக்கூடிய கட்சிகளுக்கு குறைஞ்சது 20 சீட், 22 சீட் அப்படிலாம் இருக்கும். இது அதிகபட்சமே 16 சீட்டு தான். இன்னொருத்தருக்கு 12 தான், மற்றவனுக்குலாம் 5-3 இருக்குது. இதெல்லாம் ஊதி தள்ளிடுவாங்க பிஜேபி. முதல் 6 மாதங்களுக்குள் தெலுங்கு தேசம், நிதிஷ்குமார் குறிப்பாக தெலுங்கு தேசம் தன்னுடைய அதிகாரத்தை அசர்ட் பண்ணலனா, கையில் எடுக்கலனா, அதற்கு அடுத்த 6 மாதங்களுக்குள் மோடி அவர்கள் இரண்டு பேரையும் விழுங்கி விடுவார். எல்லா கட்சிகளையும் மோடி தன் ஆதரிக்கிற கட்சிகளை எப்படி உடைச்சாரோ அதே மாதிரி நிதிஷோட கட்சியும் நாயுடுவோட கட்சியையும் மோடி கண்டிப்பாக உடைப்பார். இது நிதிஷ்குமாருக்கு தெரியாம நல்லா, அதை தான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு அதான் சொன்னேன், நல்லா தெரியும் அவங்களுக்கு என்ன ஆப்ஷனு. நான் 14 மாதம் நான் சிஎம்மாக இருந்தால் போதும், அதுக்கப்புறம் அரசியல் வாழ்க்கை சூனியமானாலும் போனால் கவலை இல்லைன்ற முடிவுக்கு நிதிஷ் வந்துட்டார். நிதிஷ் வந்து ஒரு ரெசிடென்ட் பாலிட்டிஷனாக தான் இன்றைக்கி இருக்கார். அவர் மகன் வந்துட்டார். மோடி தங்களை கபலீகரம் செய்ய போவார், தங்களை விழுங்குவார் என்பது நாயுடுவுக்கும் தெரியும். நிதிஷும் நாயுடுவும் மூழ்கிக்கிட்டு 6 மாதத்துக்குள்ளே செக் அண்ட் பேலன்ஸாக ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்க தப்பிச்சாங்க, இல்லைனா அடுத்த 6 மாதம் அதுக்கு அடுத்து ஓடிச்சுன்னா ஃபஸ்ட் இயர் அனிவர்சரியை கம்ப்ளீட் பண்ணுற கட்டத்தில் மோடிக்கு தனி மெஜாரிட்டி இருக்கும். இந்த ஊசலாட்டம் கூட அப்போ இருக்காது. இதில் நிதிஷை விட மோடிக்கு தலைவலி நாயுடு தான். ஆனால் நாயுடு வந்து கழுவுற மீனில் நழுவுற மீன். அவர் வந்து ஸ்பீக்கர் போஸ்ட்டை விட்டு கொடுத்ததே அவர் செய்த மிக மிக பெரிய தவறு. நாளைக்கு அவரே இது வினையாக தான் போகப்போகுது. ஆனால் அவருக்கு தயாராக இருக்கார். அவர் அவர் அந்த காலத்துலேருந்து பிஜேபியோட இருந்து வந்தாங்க. 2014-19 பிஜேபியோட தான் இருந்தார். 282 இருந்த ஆணவத்தில் மோடி அவரை கண்டுக்காமல் விட்டார். அவங்க கட்சி வெளியேறிச்சு, அவங்க கட்சியை உடைச்சார் மோடி ராஜ்யசபாவில். எல்லா பாவத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் நாயுடுவை கட்டி பிடிக்கிறாரு. ஏன்னா தேவைப்படுது. இன்னும் ஒரு 10 சீட்டு காங்கிரஸுக்கு போய், காங்கிரஸ் 109, பிஜேபி இப்போ இருக்க 240 230 வந்திருந்ததுன்னா கூட இன்றைக்கி டஃப் ஃபைட் இருந்திருக்கும் பார்லிமெண்ட்டில். இப்போ பெரிய அளவில் ஃபைட் இருக்காதுன்னு தான் எனக்கு தோணும். எதிர்கட்சி தலைவராக ராகுல் எப்படி செயல்படுவார்னு, எப்படி செயல்படணும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட் டைம் எலெக்டட் ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்டிங்கை எடுத்திருக்கார். நேற்று அவருடைய பேச்சில் ரொம்ப மெக்னானிமிட்டியோடு தான் பேசினார். அவர் வந்து ரொம்ப பெருந்தன்மையோடு தான் பேசினார். நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நடைமுறை எப்படி இருக்குது. அவர் தன்னை ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக நடத்திக்கிறாரா, அல்லது ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் சைகை காமிச்சிட்டு, உடல் மொழியால் சைகை காமிச்சிக்கிட்டு பார்லிமெண்ட்டில் சண்டை போடுறாருன்றதெல்லாம் பொறுத்திருந்தால் நம்ம பார்க்கணும். இது ஒரு நல்ல வாய்ப்பு ராகுல் காந்திக்கு. அவர் அதை திறம்பட பயன்படுத்தி கொள்ளுவார் என்று நாம் நம்பலாம். வயநாடை விட்டுட்டு மீண்டும் வந்து உத்தரப்பிரதேசையே கையில் வச்சிருக்காரு. இங்கே வந்து பிரியங்கா காந்தி போட்டிடுறாங்க. திரும்பவும் இது வந்து ஒரு ஃபேமிலி கட்சி அப்படிங்கிறதையே காங்கிரஸ் கட்டமைக்க பார்க்குதுன்னு தொடர்ந்து பாஜக தரப்புலையும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இது வந்து பிரியங்கா காந்தி இங்கே வின் பண்ணால் என்ன மாதிரியான சுச்சுவேஷன் காங்கிரஸில் இருக்கும், இல்லை ஒட்டுமொத்தமாக என்டிஏ கவர்மெண்ட் இதை எப்படி பார்க்கும்? இது குடும்ப கட்சி தான்றதுல பெரிய வியாகியானங்களுக்கு இடமே இல்லை. அம்மா வந்து காங்கிரஸ் பார்லிமெண்ட்ரி பார்ட்டி லீடர், புள்ள வந்து லோக்சபா லீடர், பொண்ணு எம்பின்னு அது குடும்ப அரசி தான், குடும்ப கட்சி தான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. பட் மக்கள் ஏற்றுக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரெண்டாவது வந்து இன்றைக்கி ஃபேசிசமாக குடும்ப ஆட்சியான்னு வரும்பொழுது மிகப்பெரிய ஆபத்து ஃபேசிசம் தான்றதுனால குடும்ப ஆட்சியை நீங்கள் சகித்துக்கொள்ள வேண்டிய சூழல் வருது. இந்தியன் பாலிடிக்ஸ் ஃபுல்லாக ஃபேமிலி பாலிடிக்ஸ் தான். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒமர் அப்துல்லாந்து, ஃபரூக் அப்துல்லாலேருந்து, மஹபூபா முஃப்தியிலேருந்து, இந்த பக்கம் பாதல்ஸ்லேருந்து, கேசிஆர்லேருந்து, தெலுங்கு தேசத்தில் வந்து பொண்டாட்டி புருஷன் புள்ள பொண்ணு எல்லாம், அகிலேஷ் யாதவ் உட்காந்துருக்காரு, அவர் மனைவி பின்ன பின்ரோவில் உட்காந்துருக்காங்க, தயாநிதி மாறன் உட்காந்துருக்காரு, கனிமொழி அவங்க நெருங்கிய உறவினர் உட்கா அந்த பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஆகவே இது வந்து இந்திய அரசியல் முழுக்க முழுக்க குடும்ப அரசியல் தான். இன்ஃபேக்ட் மோடியோட பலம் அவருக்கு குடும்பம் இல்லை என்பது இந்த சூழலுக்குள்ளே அவர் சிக்கலை. அவர் கட்சியில் பல பேர் இருக்காங்க, ஆனால் பிரதம மந்திரியாக இருப்பவர்கள் குடும்ப அரசியல் பண்ணலை. குடும்பம் இல்லை, வாஜ்பாய்க்கும் இல்லை, மோடிக்கும் இல்லை. மோடியோட செல்வாக்கு தேசிய அளவில் உயர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம். மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து குடும்ப அரசியலாக இருக்கும்போது இவர் வந்து குடும்ப அரசியல் செய்யாமல் இருக்கிறார். குடும்பம் இல்லை அவருக்கு, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறுது. நிறைய விஷயங்கள் குறித்து விரிவாக பேசியிருக்கோம். உங்களோட கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி. பனி விழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில்.